வணக்கம் நண்பர்களே, நான் பாலிமர் கோச்சிங் சென்டருக்காக கோபாலகிருஷ்ணன். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜ்ய கல்வியாண்டு அமல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையும் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கிட்ட ஒரு சிவியரான டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ அந்த பூஜ்ய கல்வியாண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பூஜ்ய கல்வியாண்டு வந்து அப்படிங்கிறது அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆன்லைன்லேயே வந்து எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணலாம். காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸு எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலாம் அப்படின்ட்டும், மீதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து வகுப்புகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜனவரி 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10th 12th, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் திறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் நடந்த மீட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பிரிட்டனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக அந்த பரவனா உருமாறிய கொரோனானால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பூஜ்ய கல்வியாண்ட, அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ அகாடமிக் இயர்னா நோ எக்ஸாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ காலேஜ் ரீ ஓப்பன், நோ ஸ்கூல் ரீ ஓப்பன். அப்போ சுத்தமாக வந்து இந்த அகாடமிக் இயரை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய நலன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதாவது பூஜ்ய கல்வியாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு படிச்சுட்டுருக்கிறான், 2019-20 வந்து 1ஆவது படிக்கிறான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2020-21 அவன் என்ன படிச்சுட்டுருக்கான் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் மூலயமா 2ஆவது படிச்சுட்டுருக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2020-21 எதுவுமே படிக்கலை, அந்த அகாடமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவன் சும்மா தான் இருந்திருக்கிறான். அப்போ அந்த 2ஆவது வந்து எப்போ படிக்கணும் அப்படின்னா 2021-22 அகாடமிக் இயரில் தான் வந்து படிக்க போகிறான். இப்போ அகாடமிக் இயர்னா உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதத்துலேருந்து வந்து மே மாதம் வரைக்கும். இப்போ நம்மளுக்கு ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வந்து டிசம்பர் மாதம் வந்துருச்சு, ஜனவரியே வரப்போகுது, இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் ரீ ஓப்பனே ஆகவே இல்லை. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஒரு ஃபுல் அகாடமிக்குமே வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகாமல் இருக்கும் பொழுது அது வந்து ஜீரோ அகாடமிக் இயராக வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா எல்லா மாணவர்களையும் 1ஆவது மட்டும் கிடையாது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10ஆவது படிச்சுட்டுக்கிறான், 10ஆவது வந்து 2019-20 படித்தான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது வந்து நம்ம ஸ்கூல் சேர்த்துருக்குறோம், பட் அதனால் ஸ்கூல் ரீ ஓப்பனே ஆகலை அப்படின்னா அவன் வந்து 11ஆவது எப்போ தான் படிப்பான் ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2021-22 தான் 11ஆவது, அப்போ ஒரு வருஷம் அவனுக்கு தள்ளி போகும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமிக் இயரில் ஒவ்வொரு வருஷம் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜ்ய கல்வியாண்டு ஸ்கூல் ரீ ஓப்பனே இல்லை அப்படின்னா மாணவர்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய கரியரில் ஒரு அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணுற மாதிரி தள்ளிகிட்டே போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு, ஆனால் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ட்விட்டரில். அதுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா December 31, 6:00 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதாகவும் அவங்க வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணலாமான்னு தான் அத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ்னால கொரோனானால அடுத்து ஜீரோ அகாடமிக் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அது பண்ணலாமா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா சிவியர் டிஸ்கஷன் ஆகும். இதனால வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகலாமா ஜனவரி 4ஆம் தேதி அதில் வந்து பொங்கலுக்கு பிறகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த மாதிரியான ஒரு தாட் வந்து இருக்குது, இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது பின்னாளி வரக்கூடிய அந்த அப்டேட்ஸில் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த அகாடமிக் இயரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய விருப்பமாக இருக்கு. தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோக்களுக்கு தொடர்ந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.